ஸ்ட்ரீட்ல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. சென்னையில இவ்வளவு பெரிய லாட் நம்ம கைவிட்டு போனது காரணம் அமர்னு ஒருத்த ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்ரி. இப்ப ஆள் வர மிஸ் என்ன பண்ணுவானே தெரியல. நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்ரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி. அவன் பேரு ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. உத்தரப்பிரதேசல எங்க இருக்கானா? யா யா இதர்க்கான ஆத்மி ஓ மச்சா பா ட்ரில் அட்டக் கயா. ஏனா பாப்பாக்கு புலாவனா? அரே பாய் क्या यार, वहां ड्रिल अटक गया तो इधर क्या कर रहा है यार? ड्रिल अटक गया यार, उधर क्या देख रहा है? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் எங்க சைடுல சார காணா போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். அவன் நிறைய தடவை செத்ததா கணக்காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாவும் கணக்காமிச்சிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் அப்படி இருந்தான்னா அவன் பேரம் கூட தான் இருக்கணும். அவன் பேரை எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறத சொல்கிறாங்க. ரோலெக்ஸ், இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். எவன் கையிலயும் சரக்கு இல்லாம தூண்டா வேண்டாம். சார், எஸ் சார், ஓகே சார், எஸ் சார், எஸ் சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்குமா? அப்பது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. நான் ரோலெக்ஸ். ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். ஆரம்பிக்கலாமா? தட்ஸ் எ ஃபக்கிங் ரூல் இன் திஸ் ஜங்கிள். எவன் பஸ் ஓட்டிருக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே ஒன். அதாவது முன்னாடி பவுண்டி. அவனுக்கு தலையை கொண்டு வரணும். மாதர் சோத, அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் பண்றான்.
ஆரம்பிக்கலாங்களா?